வெல்கம் டு த லானஸ் ஸ்ட்ரீம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் ஹிந்து பேப்பரில் இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் வந்திருந்தது, தமிழக அரசு துறையில் புதிதாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவி உருவாக்கம், தட்டச்சு படித்தவர்களுக்கு அரசு பணி கிடைக்க வாய்ப்பு. சரி, இது என்ன பணியிடம், என்னென்ன மாதிரி கல்வி தகுதி, அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு அலுவலகங்கள் துறைகளில் பார்த்தீங்கன்னா தட்டச்சர், சுருக்கெழுத்தர், அப்புறம் இளநிலை உதவியாளர், அந்த மாதிரி பணியிடங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக ஆவணங்களை பாதுகாக்கிறது, அப்புறம் கடிதங்கள், அறிக்கைகள் தயார் செய்து அனுப்புறது, இதெல்லாம் அவங்களுடைய இந்த தட்டச்சியை படித்தவங்களோட பணியாக இருந்திருக்கு. சரி, இந்த தட்டச்சி பணிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அவங்க கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணும், அது போக தமிழ் அல்லது இங்கிலீஷில் வந்து ஹையர் கிரேடு, டைப்பிங்கில் ஹையர் கிரேடு, அப்படி இல்லைனா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் ஹையர் கிரேடும் ஒன்றில் லோயர் கிரேடும் முடிச்சிருக்கணும். இதுதான் வந்து கல்வி தகுதியாக இருந்தது. அதுபோக அவங்க வந்து தமிழக அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்தக்கூடிய கணினி தேர்வில் வந்து தேர்ச்சியும் பெற்றிருக்கணும். அது வந்து தேர்ச்சி பெறலைன்னா கூட நீங்கள் அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். வேலை கிடச்சி தகுதிகாண் பருவம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கணினி தேர்வை வந்து நீங்கள் வந்து தேர்வுகள் வந்து பாஸ் ஆகிருக்கணும். இதுதான் வந்து அடிப்படை தகுதியாக இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புதிய பணியிடங்களாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த பணியிடங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி மாநில அரசுலேயும் உருவாக்குறதுக்கான பணிகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி இந்த செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி தமிழக மாநில மனித உரிமை ஆணையத்தில் வந்து இந்த பணியிடத்தை வந்து உருவாக்கினதாகவும் இந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பட்டய படிப்புடன் கணினி இது அறிவியோ சாரி ஏதாவது ஒரு பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும், அது போக கம்ப்யூட்டர் நாலேஜ் வித் டைப்பிங் ஸ்கில்லோடு இருக்கணும் அப்படின்றதான் அதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த செய்தி தொடர்பாக உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன செய்தி குரூப்பில் சொல்லியிருக்கிறாங்கன்ற விவரமும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.